நெற்றியில் சிறுநீரும் கழுத்தில் ருத்ராகமும் சொல்லில் சிவம் என்னும் மந்திரமும் இருக்கின்றது. அதனாலதான் நம்மை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த மூணு ஆயுதம் தேவை. குடும்பம் நடத்தணும்னா என்ன வருவாய் தேவை இல்லையா? மண் மனைவி மக்களுக்கு தன்னுடைய கடமையை செய்தாலே அது இறை வழிபாடு தான். அதே மாதிரி அந்த இறை வழிபாடை சமூகம் சார்ந்து செய்யணும். இந்த சமூகம் சார்ந்து செய்வதுதான் அது திருக்கோவிலில் செய்யக்கூடியது. ஏன்னா ஒரு வீட்டில் விசேஷம் நடக்குன்னா புத்தார் உறவினர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊர் கூடி தேர் இழுத்தல் அப்படின்னா இல்லை ஜாதி சமயம் மதம் இனம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் திருக்கோவிலில் வந்து இந்த வழிபாடுகளில் பங்கெடுத்து அங்கே கொடுக்கின்ற அந்த அன்னப்பிரசாதங்களை உணவு உண்ணும் போது நமக்கு கிடைக்கின்ற மன நிறைவு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை வழி ஆற்றல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை அதுக்கான காலங்காலங்காலமாக நம்முடைய இறை வழிபாடானது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய திருக்கோவில்களில் பார்த்தீங்கன்னா கோவில்களில் சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இறைவனே அந்த சிவாச்சாரியாரோ பட்டாச்சாரியாரோ அந்த மந்திரங்களை சொல்வார்கள். அவை சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் சொல்லப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா அதை வேற்று மொழியாக நினைக்க வேண்டாம். அது நம்முடைய மொழி தான். அது இறைவனுக்கும் அந்த சிவாச்சாரியார் வழிபடுபவர்களுக்கும் உரிய மொழி. இல்லையா அந்த மந்திரங்களை ஓ மீசான முத்தாய நம்ம அற்புதாய நம அப்படின்னு சொல்லி அந்த நம நம என்று சொல்லப்படும் போது இறைவனுடைய நாமங்களை உச்சரிப்பது தான் அப்படிங்கிற ஒரு பொருள். அதுமாதிரி நம்ம ஓதுவோம் பார்த்தீங்கன்னா தமிழில் பாடுவாங்க, அதுவும் இறைவனை வழிபடும் மொழி தான். அந்த திருக்கோயில்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருத வழிபாடும் வந்து தமிழ் வழிபாடும் வந்து அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் அந்த கோவிலுக்குள்ள அபிஷேக ஆராதனைகள் செய்யும்போது அந்த சமஸ்கிருதத்தில் செய்வாங்க. வெளியே நாம் எல்லோரும் வழிபடும் போது தமிழில் வழிபடுவோம். அதனால் நாம் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்து தமிழிலும் வழிபாடு செய்து நம்மை பிறவியில் இருந்து இறைவனுடைய திருவர்களை தள்ளிக்கொள்ள வேண்டும்.